வெல்கம் டு ஃபாத்திமா கிச்சன். இன்றைக்கி ஃபாத்திமா கிச்சன் என்ன செய்ய போகிறோம்னா முட்டை குழம்பு தான் வைக்க போகிறோம். முட்டை குழம்பு வந்து மீன் குழம்பு மாதிரி அந்த ஸ்டைலில் வைக்க போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி இட்லி தட்டை எடுத்துக்கோங்க. இட்லி தட்டில் வந்து இதில் தான் முட்டை வேக வச்சு தான் நான் செய்ய போகிறேன். அதனால் இந்த இட்லி தட்டை எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் ஆயில் கடையலாம், ஏன்னா அப்போ தான் முட்டை வந்து இதில் உடச்சி ஊற்றினா ஒட்டாம வேக வைக்க போறோம். இது மாதிரி எல்லா தட்டிலையும் ஊத்திக்கணும். ஊத்திட்டு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கீழே உள்ள தட்டில் இது என்னது அஞ்சு இருக்கு. இது மாதிரி மேலே ஒரு தட்டு வச்சுக்கணும். இதில் வந்து எனக்கு ஏழு இருக்கு. நான் மொத்தம் 12 முட்டை போட்டு செய்ய போறேன். இப்போ மேலே இதுலேயும் முட்டை ஊற்றிக்கணும். எங்கள் வீட்டுக்கு ஏற்றப்பல நான் செஞ்சுக்கிறேன், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஏற்றப்பல செஞ்சுக்கிறீங்க. ஆயில் தடவி வைக்கலாம், ஏன்னா அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்போ எல்லா முட்டையும் ஊற்றியாச்சு. இப்போ ஒரு 15-20 நிமிஷம் வேகட்டும். வெந்த பிறகு இது எப்படி ஆன கஷ்டம் காமிக்கிறேன். இப்போ வந்து நான் வெங்காயம் கட் பண்ண போகிறேன். வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு இது வச்சுருக்கேன். நீங்களும் இது மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பிளேடு இருக்குது. இதில் வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணி போட்டோம்னா கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து பட்டர்ஃப்ளை கம்பெனி நான் வாங்கியிருக்குது. இது ஒரு 500 வந்துச்சு. இதுலேயே ரேட் சீப்பாகவும் இருக்குது. ஆனால் இது வந்து பிராண்டட்னால எனக்கு 500 ஆச்சு. ஆனால் இது வெங்காயம் எப்படி கட் பண்ணுறேன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஈஸியாக இருக்கும் கட் பண்ணி போடுறதுக்கு. இது மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், இது மாதிரி இருக்குது. ஈஸியாக போட்டுக்கோங்க. கட் ஆயிடுச்சு, பொடிசாக கட் ஆயிடுச்சு. கண்ணும் எரியாது நம்மளுக்கு வெங்காயம் உரிக்கிறதுக்கு. நறுக்கனா கண்ணுலேருந்து தண்ணியாக வடிங்க. அதனால் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு இது. நான் இங்கே வாங்கினா லோக்கலில் எங்கள் ஊரில் தான் வாங்கினேன். திருச்சியில் இருக்கனால நான் திருச்சியில் தான் வாங்கினேன். நீங்கள் அமேசான்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். அமேசானில் கிடைக்கும் நினைக்கிறேன். பிராண்டு 4 வெங்காயம் போட்டு இது பண்ணியிருக்கேன் பாருங்கள். நல்லா பொடிசாக இருக்குது. நல்லா பொடிசாக கட் பண்ணதெல்லாம் இதில் கட் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும், கண்ணி எரியாது. பொடிசாக வேணால் ஒரு நாலஞ்சு ப்ரெஷ் பண்ணி இழுக்கணும். இது உங்களுக்கு நார்மல் இதாக இருக்குன்னா வந்து ஒரு டைம் ரெண்டு டைம் இழுத்திங்கனாவே கொஞ்சம் நார்மலாக ஒரு பெரும்பெருக்காக வரும். வெந்துருச்சு. இதை இப்போ எடுத்துடலாம். வீ கரண்டியை வச்சு ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி இது பண்ணி விட்டிங்கனாவே வந்துடும். ஏழாகவே வந்துடும். பாருங்கள் அழகாக வந்துருச்சு. இப்போ எப்படி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், வந்துருச்சு. அழகாக இட்லி மாதிரியே இருக்குது பார்க்கையில். நல்லாயிருக்கும். இதிலே நம்ம வந்து குழம்பும் வைக்கலாம். இது கிரேவி மாதிரி செஞ்சு எடுத்துட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ எல்லா முட்டையும் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இது எப்படி ஆனங்கச்சலான்னு காமிக்கணும். மீன் சாணம் மாதிரி எப்படி வைக்கலான்னு காமிக்கணும். கரெக்ட் கரைஞ்சிருச்சு. அதில் வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அந்த வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் வெந்தயம் போட்டு கொண்டாடமாகட்டும். ஜீரகம், எண்ணெய் கஞ்சன்னு இதெல்லாம் போட்டுக்கணும். கொஞ்சம் கொண்டாடமாக ஆயில் இருக்குது. இப்போ 4 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 வெங்காயத்தை நல்லா பொன்னரமாக ஆகட்டும். இன்னும் நல்லா வதங்கும். வச்சு 4 தக்காளி. தக்காளி வந்து நான் சின்னதாக இருக்கிறனால 4 போட்டிருக்கேன். நீங்கள் வந்து 2-3 யூஸ் பண்ணிக்கிறேன். சின்னதாக இருக்கிறனால யூஸ் பண்ணிட்டுருக்கேன். 2 பச்சை மிளகா, 2 கொத்து கருவேப்பிள்ளை,
இறக்கிக்கலாம். ஸ்பூன் மஞ்சள்தூள், ஸ்பூன் மிளகாத்தூள். ஏன்னா நான் வந்து காஷ்மீர் மிளகா யூஸ் பண்ணுறதுனால நான் 3 ஸ்பூன் சொல்கிறேன். நீங்கள் நார்மல் மிளகானா 2 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி பதங்கம் கேலி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நல்லா இருக்கும், கேலே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து நான் வந்து ஒரு புளி கரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து என்ன அளவு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு லெமன் சைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த புளி கரைச்சா இதை ஊற்றிடலாம். கரைச்சி தான் இருந்தாலும் எதல் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வடிகட்டிக்கிறேன். புளி ஊற்றியாச்சு. அரை மூடி தேங்காய் வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன், ரெண்டு கரண்டி போட்டுக்கிறேன். அப்போ திக்னஸ் நல்லாயிருக்கும். மல்லித்தூள் போட்டாச்சு. இதெல்லாம் யூஸ் பண்ணலை, இப்போ தான் யூஸ் பண்ணுறேன். இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம முட்டைக்கும் உப்பு போடலை, இதுக்கு வானத்துக்கு மட்டும் தான் உப்பு போடுறோம். உப்பு போட்டாச்சு, போதும். வச்சு இது நல்லா கொதித்த பிறகு அதுக்கப்புறம் தான் முட்டை போடணும். முட்டை போடையில் காமிக்கிறேன். இப்போ ஆனால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த முட்டையை போட்டுடலாம், எல்லா முட்டையும் போட்டுடலாம். பாருங்க, முட்டையை போட்டுடலாம். இப்போ எல்லா முட்டையும் போட்டிருக்கோம். முட்டை கொதிச்சு பாருங்க, அழகாக மேலே வருது. பாருங்க, அழகாக இருக்கு. எதுவுமே வந்து உடையலை, அப்படியே தான் இருக்கு. பாருங்க, எதுவுமே உடையலை, நல்லாயிருக்கு. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்லாயிருக்கு. பிடிச்சிருந்தா ஃபாத்திமா கிச்சன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதுக்கு வந்து அப்பளம் வறுத்து சாப்பிட்டு பாருங்கள். முருங்கைக்கீரை பருப்பு போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த இதுக்கு, இந்த குழம்புக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், மறக்காமல் பாருங்களே. இட்லி மாதிரியே இருக்குது, நல்லாயிருக்கு. பார்க்கலே நல்லா இருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.